சீரீஸ் மற்றும் விஜய் நம்பியார் தயாரிப்பில் விஜய் நம்பியார் இயக்கத்தில் உருவாகி இருக்கும் திரைப்படம் போ. இதில் அர்ஜுன் தாஸ், காளிதாஸ் ஜெயராம், சஞ்சனா நடராஜன் மற்றும் பலர் நடித்துள்ளனர். போர் படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு. போர் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம். ஏன் அப்படின்னா, அதே தான் எல்லாரும் சொல்ல போகிறாங்க. பட் வந்து எனக்கு ஏன் ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம்னா, நான் வந்து ரொம்ப எனக்கு வந்து இப்போ சப்போஸ் லைக் ஒருத்தவங்க வந்து ஒரு ஃபில்ம் மேக்கர் கால் பண்ணுறாங்கனாலே ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து எப்படி ரொம்ப ஒரு டைப் காஸ்டான கேரக்டர்ஸ் தான் பண்ணுவீங்களா, இல்லாட்டி நீங்கள் வந்து இந்த காலேஜ் போகிற பொண்ணு, இல்லாட்டி இந்த பக்கத்து வீட்டு பொண்ணு, இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்களா அப்படின்லாம் வந்து கேட்பாங்க. பட் வந்து அப்படிலாம் எந்த கேள்வியுமே கேட்காம வந்து விஜய் வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு லைக் ஹி கேவ் அ வெரி பிக் ஆஃபர். நான் உங்களுக்கு கதை சொல்கிறேன். நான் ஒரு ரெண்டு கேரக்டருக்கு உங்களை பற்றி நான் நினச்சி வச்சுருக்கேன், பட் நீங்கள் கதை கேட்டுட்டு சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த கேரக்டர் பிடிச்சிருக்கு அப்படின்னாரு. அவர் அந்த ஆப்ஷன் கொடுத்தது வந்து ஒரு தப்பான விஷயம், பிகாஸ் நான் ஒரு கேரக்டரில் வந்து ஸ்டக் ஆகிட்டேன். நான் அந்த கேரக்டர் தான் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு 2 மந்த்ஸ் பேக் அண்ட் ஃபோர்த் அவர் வந்து இல்லை நீங்கள் இந்த கேரக்டர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவார். நான் வந்து இல்லை, எனக்கு வந்து நான் ஒரு பர்டிகுலர் கேரக்டர் விச் இஸ் வாட் ஐ பிளேட் நவ். நான் வந்து இல்லை இந்த கேரக்டர் தான் பண்ணுவேன், நான் வந்து அந்த டாக்டர் ஸ்டூடெண்ட் தான் பண்ணுவேன், எனக்கு அதான் வேணும் அப்படின்னு சண்டை பிடிச்சி நான் வந்து அவரோட சண்டை போட்டு வாங்கின கேரக்டர். இட்ஸ் அ வெரி வெஸ்டர்ன் கேரக்டர் ஃப்ரம் வாட் எவர் ஐவ் டன் ஸோ ஃபார். நான் இது வரைக்கும் பண்ணது வந்து ஜிகு தண்டாவாக இருக்கட்டும், சார்பேட்டாவாக இருக்கட்டும், அது எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப பாவமாக, ரொம்ப பெருசாக பேசாத ஒரு பொண்ணு, இல்லாட்டி ரொம்ப வந்து நம்ம சென்னையில் பார்க்குற ஒரு பொண்ணு அந்த மாதிரி தான் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து பயங்கரமாக ஒரு ஷார்ட் ஸ்கர்ட், ஒரு க்ராப் டாப் அப்படிலாம் கொடுத்து வந்து என்னை வந்து என்னங்க ஒரு பெரிய மரம் இருக்குது இதில் ஓடுங்க, நல்லா பாட்டெல்லாம் இருக்குது அப்படின்லாம் சொல்லி, ஸோ ஸோ ஒரு ஃபன்னான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ப்ளஸ் ஆல்சோ காஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா காளிதாஸ் கூட தான் வந்து எனக்கு ப்ரிடாமினான சீன்ஸ் இருந்தது. காஸ்ட்டாக வந்து இட்ஸ் அ வெரி ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இருக்கிற ஒரு காஸ்ட் இது. லைக் ஜென்ரலாகவே பர்சனல் லைஃப்பில் காளி வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம்னா வந்து அர்ஜுன் வந்து இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ரீம். அவர் பேசவே மாட்டார், காளி வந்து பேச ஆரம்பித்தாருன்னா நிறுத்தவே மாட்டார். அப்புறம் பானு வந்து அவங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, நீங்கள் செட்டில் இருந்தாலும் சிரிப்பாங்க, ஆஃப் செட்டில் இருந்தாலும் அவங்க சிரிப்பாங்க. ஸோ இதுக்கு நடுவில் வந்து எங்கள் எல்லாருக்கிட்டையும் மாட்டிட்டு கஷ்டப்பட்டவர் வந்து விஜய். பட்டு அது தமிழ் மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு டிஃப்ரெண்ட் என்டையர் செட் ஆஃப் காஸ்ட் வேறு இருந்தாங்க இன் ஹிந்தி. பட் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம் ஃபார் புல்லிங் இட் ஆஃப் ஸோ வெல். அவ்வளோ அழகாக எடுத்திருக்காரு அந்த படம். அதில் இருக்கிற பிஜிஎம்ஸாக இருக்கட்டும், விஜுவல்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி சீன்ஸாகவே இருக்கட்டும், ஜென்ரலாக அவர் கேரக்டரைஸ் பண்ணியிருக்கிறதே வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. உங்களுக்கும் நீங்கள் தியேட்டரில் பார்க்கும்போது பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் விஜய் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி.